ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு மிஸ்டர் வைஸ் அவர் இன்னைக்கு நம்ம பயங்கர சூப்பரான ஒரு அனிமி பேஸ்டு மூவி தான் பார்க்க போறோம் எந்த அளவுக்கு சூப்பரான படம் பாத்தீங்கன்னா ஒரு நாவல் பயங்கர ஃபேமஸ் ஆனா மட்டும்தான் அத ஒரு அனிமியா எடுப்பாங்க இப்படி ஒரு அனிமியும் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆச்சுன்னா மட்டும்தான் அத ஒரு படமா எடுப்பாங்க சோ அப்படிப்பட்ட இந்த அனிமி பேஸ்டு படத்துல நம்ம எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச டெத் நோட் கிரா தான் நடிச்சிருக்கிறான் ஸோ அதுக்காகவே இந்த படத்தை பார்க்கலாம் அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும் ஸோ நீங்க கிரா ஃபாலோவரா இருந்தீங்கன்னா மறக்காம இப்பவே கீழே கமெண்ட்ல தெரிக்க விடுங்க பாக்கலாம் சோ படத்தோட ஒன்லைனர் எல்லாம் சொல்லாம டைரக்டா படத்தோட கதைக்குள்ள போயிடலாம் சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட பேரு ரெண்டாயிரத்தி பதினாறாவது வருஷம் அனிமி பேஸ்ட் மூவியா வெளிவந்த எரேஸ்ட் சரி அவங்க டைம் வேஸ்ட் பண்ணாம படத்தோட கதைக்குள்ள போயிடலாம் அதுக்கு முன்னாடி இனிமே நீங்க மிஸ்டர் வாய்ஸ் ஓவர் ஃபேமிலியில வந்து ஜாயின் பண்ணலன்னா மறக்காம ஜாயின் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐக்கனை பிரெஸ் பண்ணி ஆள்ல போட்டுக்கோங்க புது இன்ஸ்டா ஐடியா ஃபாலோ பண்ணதவங்களா ஃபாலோ பண்ணிக்கோங்க பேரு மிஸ்டர் வாய்ஸ் ஓவர் ஃபேமிலி சரி வாங்க இப்ப அந்த படத்தோட கதைக்குள்ள போயிடலாம் படத்தோட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க ஹீரோ வந்து அனிமி கேரக்டர் கிரியேட் பண்ற கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் ஆனா அவன் பண்ற கேரக்டர் எதுவுமே அந்த கம்பெனில பெரிய வருமானம் இல்ல அதனால பார்ட் டைம் பீசா டெலிவரி பாய பார்க்கறான் இப்படி இருக்க ஒரு நாள் நம்ம ஹீரோ பீசா டெலிவரி பண்ண போகும்போது இருக்கான் அப்போ டைம் பன்னெண்டை கால் அந்த சிக்னல்ல ஒரு சின்ன பையனும் இருக்கான் அப்புறமா சிக்னலும் போட்டுறாங்க அங்கிருந்து நம்ம ஹீரோ கிளம்புறோம் அப்போ ஒரு ட்ரக் கிராஸ் பண்ணி போகுது அதையும் பார்த்துட்டு போயிட்டு இருக்கும் போது திடீர்னு சூரியனை காமிக்கிறான் பார்த்தா மறுபடியும் நம்ம ஹீரோ சிக்னல்ல வந்து நிக்கிறான் டைம் பார்த்தா அதே பன்னெண்டு ஹால் அந்த சின்ன பையனும் நிக்கிறான் மறுபடியும் சிக்னல் போடுறாங்க மறுபடியும் நம்ம ஹீரோ கிளம்புறான் அப்ப அதே ட்ரக் நம்ம ஹீரோவ கிராஸ் பண்ணி போகுது சோ டக்குன்னு திரும்பி பார்த்தா அந்த ட்ரக் அந்த சின்ன பையனும் மோதிர மாதிரி போகுது அப்படியே கட் பண்ணி மறுபடியும் நம்ம ஹீரோ சிக்னல்ல வந்து நிக்கிறான் சோ இந்த டைம் நம்ம ஹீரோவுக்கு புரிஞ்சு போயிருது இந்த சின்ன பையன் சாகப் போறான்னு சோ நேரா அவங்கிட்ட வந்து தம்பி நீ கொஞ்சம் தள்ளி நிழப்பானு அவனை ஓரமா நிப்பாட்டினதும் அந்த ட்ரக்கும் இவங்கள கிராஸ் ஆகி போயிருது ஆனால் அந்த ட்ரக்கை பார்த்தீங்கன்னா இன்னுமே நிற்காம ஸ்பீடாக போயிட்டே இருக்குது ஸோ அந்த ட்ரக் எப்படியாவது ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ அவனுடைய பைக் எடுத்துட்டு அந்த ட்ரக்கு கிட்ட வந்து கதவை தட்டி பார்க்குறான் பார்த்தா அதில் இருந்த டிரைவர் மயக்கமாக்கி இருக்கிறாரு ஸோ எப்படியாவது இந்த ட்ரக்கை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்ற பேரில் சம வேகமாக பைக்கில் போயிட்டு இருக்கும்போது எதிர்பாராத விதமாக ஆப்போசிட்டில் வந்த கார் நம்ம ஹீரோவோட பைக்கை மோதிருது அதனால நம்ம ஹீரோ பறந்து போய் விழுறான் ஸோ நம்ம ஹீரோவை பற்றி சொல்லணும்னா இப்போ ஹீரோவை சுற்றி ஏதாவது தப்பு நடக்க போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ஹீரோவோட லைஃப் அப்படியே

அகட்டா நம்ம ஹீரோயின் அந்த இடத்துக்கு வரா. அப்போ ஒரு ரெண்டு பசங்க கீழே விழுற மாதிரி காமிக்கிறாங்க அவங்க வச்சிருந்த பலூனும் பறந்து போயிருது. இந்த டைம்ல நம்ம ஹீரோவோட லைஃப் அப்படியே ரீவெண்ட் ஆகுது. மறுபடியும் நம்ம ஹீரோ அந்த மால்ல இருந்து வெளியில வரா. ஹீரோயின் வராங்க. அதே மாதிரி ரெண்டு பசங்களும் கீழே விழுறாங்க பலூனும் பறந்து போகுது. ஆனா இங்க என்ன தப்பு நடக்கப் போகுது? என்ன பெரிய அசம்பாவிதம் நடக்கப் போகுது? அப்படின்றது நம்ம ஹீரோவால கண்டுபிடிக்கவே முடியல. இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு வாட்டி நடந்துகிட்டே இருக்கு. நம்ம ஹீரோவுக்கு சுத்தமா ஐடியாவே இல்ல. அதனால ஒரு டைம் என்ன பண்ணிறானா? அவனுடைய அம்மா கிட்ட அம்மா ஏதாவது கொஞ்சம் வித்தியாசமா தெரியுதான்னு பாருங்களேன் அப்படின்னு சொன்னதும் அவங்க அம்மாவும் அப்படியே சுத்தி முத்தி பாக்குறாங்க அப்ப ஒரு வித்தியாசமான தாத்தா ஒருத்தர் ஒரு சின்ன பொண்ணை கார்ல ஏத்திட்டு இருக்கிறாரு ஹீரோட அம்மாவை பார்த்ததும் பயந்து அந்த சின்ன பொண்ண எங்கேயே விட்டுட்டு கார் எடுத்துட்டு ஓடி போயிடுறாரு இதை ஹீரோவோட அம்மாவும் பாத்துடுறாங்க அதே டைம்ல ரீவென்ட் ப்ராசஸும் ஸ்டாப் ஆகிருது ஹீரோவுக்கு ஒண்ணுமே புரியல சோ அம்மா கிட்ட அம்மா ஏதாவது பாத்தீங்களா அப்படி இப்படின்னு கேட்கவும் அவங்களும் இல்லைன்னு சொல்லிடுறாங்க இதே டைம்ல நம்ம ஹீரோயின் இந்த இடத்துக்கு வந்திருந்தாங்கல சோ அம்மா கிட்ட ஹீரோயினை பத்தி இன்ட்ரோ கொடுக்குறான் கட் பண்ணா நைட்டு ஹீரோனுடைய அம்மா கிட்ட மத்தியானம் ஏதாவது பாத்தீங்களாமா ஏதாவது வித்தியாசமா நடந்துச்சா அப்படி அப்படின்னு கேட்கவும் அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா இல்ல எனக்கு ஏதோ தப்பா பட்டுச்சு பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடி நீ சின்ன பையனா இருக்கும்போது ஒரு தப்பு நடந்துச்சு அது இப்போவும் நடக்க போற மாதிரி எனக்கு தோணுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சோ பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கும்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஸ்கூல் படிச்சிட்டு இருக்கிற டைம்ல ஒரு சீரியல் கிளர் மூணு சின்ன பசங்களை கடத்தி கொலை பண்ணியிருந்திருப்பான் அதுல ஒரு பொண்ணு ஹீரோவோட கிளாஸ்ல படிச்ச பொண்ணு தான் இப்படி இருக்க அந்த சீரியல் கிளர் அப்பவே அரெஸ்ட் பண்ணியிருந்திருப்பாங்க ஆனா அந்த சீரியல் கில்லர் நம்ம ஹீரோவுக்கு தெரிஞ்ச அண்ணா தான் அந்த அண்ணா நம்ம ஹீரோ கிட்ட ரொம்ப நல்லா பேசுவாரு ஸோ அவர்லாம் கொலை பண்ணியிருக்க மாட்டாரு அப்படி இப்படின்னு நம்ம ஹீரோ எவ்வளவோ சொல்லியிருந்திருப்பான் ஆனா சின்ன பையன் சொல்றதை யார் தான் நம்புவா ஸோ இது நாள் வரைக்கும் அந்த சீரியல் கில்லர்னு அரெஸ்ட் பண்ணவனை இன்னுமே ஜெயில தான் வச்சிருக்காங்க கட் பண்ண ஹீரோட அம்மா பார்க்ல உட்காந்துட்டு இருக்காங்க அவங்கள பாத்தீங்கன்னா ஏதோ யோசித்துக்கிட்டே இருக்கிற மாதிரி தெரியுது சரி இதை பத்தி நம்மளுடைய போலீஸ் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட வேண்டியதுதான் அப்படின்னு போன் எடுத்து அவங்க ஃப்ரெண்டான போலீஸ்க்கு கால் பண்ணி பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சீரியல் கிளர் அரெஸ்ட் பண்ணீங்கல்ல அவ அவன் உண்மையான கில்லர் இல்லைன்னு நினைக்கிறேன் உண்மையான கில்லர் இன்னுமே இங்க தான் சுத்திட்டு இருக்கான்னு எனக்கு தோணுது அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்க இதை எவனோ தூரத்துல இருந்து பாத்துட்டு இருக்கான் இப்ப கட் பண்ணா நம்ம ஹீரோவோட அம்மா வீட்டுக்கு வந்துடுறாங்க நைட்டும் ஆகிறது அப்போ ஒருத்தன் நம்ம ஹீரோவோட வீட்டுக்கு வர அவனுடைய மூஞ்ச காமிக்கல கையில ஒரு கிளவுஸ் போட்டிருக்கான் இந்த வீட்டுல இருந்து ஒரு கத்தியை எடுத்து ஹீரோவோட அம்மாவை பயங்கரமா குத்திடுறான் அவங்க அம்மாவும் பொத்துன்னு கீழே விழுந்துடுறாங்க அப்புறமா ஹீரோவோட அம்மாவுடைய மொபைல் எடுத்துட்டு அங்க இருந்து ஓடி போயிடுறான் இதே டைம்ல நம்ம ஹீரோ வீட்டுக்குள்ள வர பார்த்தா அவங்க அம்மா ரத்த வெள்ளத்துல கீழே கிடக்குறாங்க கதறி கதறி அழுகுறான் உடனே ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணவும் கீழே ஒரு துண்டு பேப்பர் கிடக்குது சோ அது என்ன பேப்பர்னு பாத்தீங்கன்னா ஹீரோடைய அம்மாவுடைய பழைய ஃப்ரெண்டான போலீஸ்காரனுடைய ஃபோன் நம்பர் இருக்கிற பேப்பர் தான் அதை எடுத்து அப்படியே பாத்துட்டு இருக்கும் பின்னாடி இருந்து ஏதோ ஒரு சத்தம் கேக்குது யாருன்னு வேகமாக வந்து விண்டோ வழிய வெளியில பாக்குறான் பார்த்தா ஒருத்தன் ஓடிட்டு இருக்கிறான் இவன் தான் கில்லரா இருப்பான் இவனை விடக்கூடாது கூடாது அப்படின்னு வேக வேகமா நம்ம ஹீரோவும் அந்த கில்லரை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான் ஆனா அதுக்குள்ளேயே அந்த கில்லர் வேக வேகமா தப்பிச்சு ஓடிடுறான் நம்ம ஹீரோவும் இப்ப நடு ரோட்ல வந்து நிக்கிறான் சோ ஹீரோட கையை பார்த்தா அவனுடைய அம்மாவுடைய பிளட்டா இருக்குது சோ கில்லர் கையில வேற ஒரு க்ளவுஸ் போட்டிருந்தான்ல அது போக வீட்டில இருந்த கத்தியை வச்சு தான் கொலை பண்ணிருந்திருப்பான் அந்த கத்தியில நம்ம ஹீரோவோட கை ரேகை தான் இருந்திருக்கும் அப்படின்னா நம்ம ஹீரோ தான் அந்த கொலையை பண்ணியிருப்பான்னு போலீஸ் நம்பிடுவாங்கல்ல அதே மாதிரி போலீஸ் கார் வர்ற மாதிரியான சவுண்டும் கேக்குது சோ நம்ம ஹீரோ பயந்து தலை திரிக்க ஓட ஆரம்பிக்கிறான் போலீஸ் ஆஃபீஸரும் நம்ம ஹீரோவை பார்த்து துரத்த ஆரம்பிக்கிறாங்க நம்ம ஹீரோ ஓடுறான் ஓடுறான் கடைசியில் ஒரு இடத்துக்கு வந்ததும் பொத்தணும் கீழே விழ போலீஸ் ஆஃபீஸரும் கரெக்டாக பிடிக்க வர அப்படியே நம்ம ஹீரோ வாழ்க்கை ரீவெண்ட் ஆக ஆரம்பிக்குது ஆனா இந்த வாட்டி ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் இல்லங்க கிட்டத்தட்ட பதினெட்டு வருஷம் ரீவெண்ட் ஆகுது அப்ப நம்ம ஹீரோ ஸ்கூல் தானே படிச்சுட்டு இருந்திருப்பான் சோ நம்ம ஹீரோவுக்கு ஒண்ணுமே புரியல எதுக்கு பதினெட்டு வருஷம் ரீவெண்ட் ஆயிருக்கு அப்படின்னு யோசித்துக்கிட்டே ஸ்கூல் முடிஞ்சதும் வீட்டுக்கு வர்றான் அப்போ வீட்டுல ஹீரோவோட அம்மாவும் இருக்காங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி ஆறாவது வருஷம் தான் இவங்களை அந்த கில்லர் கத்தியால குத்தி இருந்திருப்பான் ஆனா இப்ப பாத்தீங்கன்னா எயிட்டி எயிட் தானே இங்க இன்னுமே உயிரோட தான் இருக்காங்க இவங்கள பார்த்ததும் ஹீரோவுக்கு ஹாப்பி ஆனந்த கண்ணீர்லாம் விடுறானா பாத்துக்கோங்க ஆனா எதுக்கு இத்தனை வருஷம் ரீவெண்ட் ஆயிருக்கு என்ன தப்பு நடக்க போகுது அப்படின்றது மட்டும் நம்ம ஹீரோவுக்கு தெரியவே இல்லை ஸோ அதை யோசித்துக்கிட்டே ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு சின்ன பொண்ணு முன்னாடி வ இது யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு சீரியல் கிளர் மூணு சின்ன பசங்கள கொலை பண்ணுவான் பாத்தீங்களா அதுல ஹீரோட கிளாஸ் ஒரு ஒருத்தின்னு நான் சொல்லிருந்தேன் பாத்திங்கள அந்த பொண்ணுதான் இவா இவளை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோவுக்கு புரிய வருது ஒருவேளை இவ்வளவு மரணத்துல இருந்து காப்பாத்தணுமோ ஒருவேளை இவள கொலை பண்ண சீரியல் கிளர் தான் அம்மாவையும் கொலை பண்ணிருந்தானோ சரி இவள காப்பாத்துனா அம்மாவை காப்பாத்திரலாம் அப்படின்னு அந்த பொண்ணை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான் அந்த பொண்ண பத்தி நிறைய தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறான் இந்த சின்ன பொண்ண பாத்தீங்கன்னா எப்போதுமே ரொம்ப ரொம்ப தனிமையா இருப்பா அது போக வீட்டுல ரொம்ப ரொம்ப இந்த சின்ன பொண்ணை டார்ச்சர் பண்ணுவாங்க கொடுமைப்படுத்துவாங்க ஸோ இந்த சின்ன பொண்ணு கூட எப்படியோ பேசி பழகி ஒரு கட்டத்தில் ஃப்ரெண்டும் ஆகிறான் அப்புறமா அந்த பொண்ணுகிட்ட வந்து மார்ச் ரெண்டாம் தேதி எனக்கு பேர்த்டே இருக்குது ஸோ எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு நம்ம செம ஜாலியாக என்ஜாய் பண்ணலான்ற மாதிரி சொன்னதும் அந்த பொண்ணும் சரி நான் வரேன்ற மாதிரி சொல்லிடுறா எதுக்கு மார்ச் ரெண்டாம் தேதினு பார்த்தீங்கன்னா மார்ச் ரெண்டாம் தேதி தான் சீரியல் கிளர் இந்த பொண்ணை கொலை பண்ணியிருந்திருப்பான் ஸோ ரெண்டாம் தேதி மட்டும் இந்த பொண்ணை எப்படியாவது பத்திரமா பார்த்துக்கிட்டோம்னா இவளை மரணத்துல இருந்து காப்பாத்திரலாம் அப்படின்ற மாதிரி தான் பிளானும் போட்டிருப்பான் அதே மாதிரி மார்ச் ரெண்டாம் தேதியும் வருது அந்த சின்ன பொண்ணும் ஹீரோவோட வீட்டுக்கு வரா அது பக்கம் அந்த சின்ன பொண்ணுக்கும் இன்னைக்கு தான் பேர்தே போல சோ அவளுக்கும் ஒரு கேக் கொண்டு வராங்க ரெண்டு பேரும் செம்மையா என்ஜாயும் பண்றாங்க அப்படியே நைட்டும் ஆகுது சோ மார்ச் ரெண்டாம் தேதியும் கிட்டத்தட்ட முடிய போகுது சோ அந்த சின்ன பொண்ணை வீட்டுல விடணும்ல அதனால ஹீரோவோட அம்மாவும் ஹீரோவும் அந்த சின்ன பொண்ணை கூட்டிட்டு அவளுடைய வீட்டுக்கு போறாங்க அங்க வந்ததும் அந்த சின்ன பொண்ணுடைய அம்மாவை பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் அக்கறையே இல்லாம பேசிட்டு இருக்காங்க இருந்தாலும் நம்ம ஹீரோவுக்கு எப்படியோ அந்த சின்ன பொண்ணை காப்பாத்தியாச்சுரா அது போதும் அப்படின்னு சந்தோஷத்துல இந்த சின்ன பொண்ண அவளுடைய வீட்டுல விட்டுட்டு அவனுடைய ஜான்னுடைய வீட்டுக்கு வந்துடுறான் ஸோ அடுத்த நாள் ஆகுது நம்ம ஹீரோ ஸ்கூலுக்கு போய் பார்க்குறான் பார்த்தா அந்த சின்ன பொண்ணு ஸ்கூலுக்கு வரல அவ்வளோதான் நம்ம ஹீரோவுக்கு தூக்கி வாரி போட்டுருது ஸோ வேக வேகமா அந்த சின்ன பொண்ணுடைய வீட்டுக்கு ஓடுறான் இந்த சைடு அந்த சின்ன பொண்ணுடைய வீட்டை காமிக்கிறாங்க பார்த்தா அந்த சின்ன பொண்ணு செத்து கிடக்குறா அவளுடைய அம்மாவும் அப்பாவும் அப்படியே உறைஞ்சு போய் நிற்கிறாங்க அப்படியே கட் பண்ண நம்ம ஹீரோ ப்ரெசண்ட்டுக்கு வந்துடுறான் அதாவது ரெண்டாயிரத்தி ஆறாவது வருஷம் நம்ம ஹீரோவை கூட போலீஸ் துரத்திட்டு வந்துட்டு இருந்தாங்கல்ல ஆனா இப்போ பார்த்தா போலீஸ் இன்னுமே நம்ம ஹீரோவை துரத்த ஆரம்பிக்கல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே வந்துட்டு போல சோ போலீஸ் துறத்த ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே எப்படியாவது சேஃபா போயிருணும்னு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வந்துடுறாங்க சோ நம்ம ஹீரோவை அவளுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறா அங்க வந்ததும் நியூஸ்ல இந்த மாதிரி ஹீரோ அவனுடைய அம்மாவையே கொலை பண்ணிட்டு இப்போ தலைமறைவா இருக்கான் அப்படின்ற மாதிரி நியூஸ் போடுறாங்க உடனே நம்ம ஹீரோ ஒரு புக் எடுத்து பாக்குறான் பார்த்தா அந்த சின்ன பொண்ணு இதுக்கு முன்னாடி மார்ச் தேதி தானே செத்து போயிருந்திருப்பா ஆனா இப்போ பார்த்தா மார்ச் மூணாந்தேதின்னு போட்டிருக்குது அப்படியே சேஞ்ச் ஆகிருக்குது சோ போன வேலை ஒழுங்கா முடியல அந்த சின்ன பொண்ணை அடுத்த நாள் செத்து போயிருக்கிறா அப்படின்னு

அங்க நம்ம ஹீரோ இருக்கிறான் ஓ இவனா சரி போலீஸ்ல இன்ஃபார்ம் பண்ணிட வேண்டியதுதான் அப்படின்னு போன் எடுப்பான் பாருங்க கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வந்து இந்த மேனேஜரை பயங்கரமா திட்டிட்டு இன்னொரு வாட்டி இவ்வளவு கேவலமா பண்ணிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளவுதான் நீங்க அப்படின்னு பயங்கரமா திட்டிட்டு அந்த போனையும் உடஞ்சி போட்டுறா அப்புறமா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் வீட்டுல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி வெளியில வந்து பேசிட்டு இருக்காங்க இப்படியே கொஞ்ச நேரம் ஆகுது அப்ப நம்ம ஹீரோயின் சரி இங்கேயே இரு நான் வீட்டுக்கு போய் கொஞ்சம் சாப்பாடு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு அவளுடைய போனை நம்ம ஹீரோ கிட்ட கொடுத்துட்டு ஹீரோயின் வீட்டுக்கு கிளம்புறான் இந்த டைம்ல ஹீரோவோட அம்மா போன்ல இருந்து ஹீரோவுக்கு ஒரு மெசேஜ் வருது யாருன்னு பார்த்தா அந்த கில்லர் தான் ஏன்னா ஹீரோவோட அம்மாவோட ஃபோன் அவன் தானே எடுத்துட்டு போயிருந்திருப்பான் அவன் என்ன மெசேஜ் பண்ணிருந்திருக்கிறான்னா நீங்க ரெண்டு பேரும் சாகப் போறீங்க நீங்க எங்க இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி மெசேஜ் பண்ணியிருக்கிறான் உடனே நம்ம ஹீரோ பயந்து போயிடுறான் அந்த கில்லருக்கு நான் ஹீரோயின் வீட்டில இருக்கிறது தெரிஞ்சு போச்சு சோ வீட்டை ஏதோ பண்ண போறான் வீட்டுக்கு வேற இப்ப ஹீரோயின் போயிருக்கா சோ அவளை எப்படியாவது காப்பாத்தணும் அப்படின்னு வேக வேகமா ஓட ஆரம்பிக்கிறான் ஏன்னா ஹீரோயினோட மொபைலும் நம்ம ஹீரோ கிட்ட தான் இருக்கும் ஸோ இன்ஃபார்ம் பண்ண முடியாது இல்ல சோ வேக வேகமா வந்து வீட்டை பார்த்தா பயங்கரமா எரிஞ்சிட்டு இருக்குது நம்ம ஹீரோயினும் வீட்டுக்குள்ள கீழே விழுந்து கிடக்குறா அவளை எப்படியோ கஷ்டப்பட்டு வெளியில தூக்கிட்டு வந்துட்டு இருக்கும்போது அந்த பீசா கடை மேனேஜர் இங்க வந்து ஹீரோவை போட்டு பயங்கரமா திட்டுறான் எல்லாமே ஒன்னால தாண்டா நீ ஏன்டா இவளுடைய வீட்டுக்கு வந்த அப்படி இப்படின்னு பயங்கரமா திட்டிட்டு ஹீரோயின ஹாஸ்பிடல் தூக்கிட்டு போயிடுறான் இதே டைம்ல நம்ம ஹீரோவும் என்ன பண்றதுனே தெரியாம ஹீரோவோட அம்மாவுடைய பழைய ஃப்ரெண்டான அந்த போலீஸ்க்கு கால் பண்றான் ஏன்னா அவங்க நம்பர் கூட இவங்க அம்மா சாகும்போது அவங்களுக்கு சாகும் போது எடுத்து பண்ணலாமான்னு கேட்கும்போது அவரும் சரின்னு சொல்லி அட்ரஸும் கொடுக்குறாரு ஸோ நம்ம ஹீரோவும் அவருடைய வீட்டுக்கு போகிறான் அப்போ தான் அவர் அந்த சீரியல் கிளரை பற்றி சொல்கிறாரு இதே மாதிரி நிறைய சின்ன குழந்தைங்களை கொலை பண்ணி மற்றவங்கள மாட்டி விடுறது தான் அவனுடைய பிளானு இப்போ கூட அவங்க அம்மாவை அவன் கொலை பண்ணிட்டு உன்னை எப்படி மாட்டி விட்டுருக்கான் பார்த்தல அப்படி அப்படின்னு அந்த சீரியல் கிளரை பற்றி நிறைய சொல்லவும் இந்த சைடு அப்படியே கட் பண்ணி ஹாஸ்பிட்டலில் இருக்கிற நம்ம ஹீரோயினை காமிச்சா அவள் ஹாஸ்பிட்டல் வந்து யாருக்கும் தெரியாமல் வெளியில் வந்துடுறா எப்படி இவ்வளோ ஈஸியாக வெளியில் வந்தான்னு பார்த்தா போலீஸ் ஆஃபீஸர் தான் இவ்வளோ வேனுக்கு முன்னே வெளியில் விட்டுருக்காங்க ஏன்னா ஹீரோவை பிடிக்கிறதுக்காக இதே டைம்ல நம்ம ஹீரோ அந்த பழைய போலீஸ் ஆபிசருடைய வீட்டுல இந்த சீரியல் கிளருக்கு இன்ஸ்டா கிடைச்ச எவிடன்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின் ஹீரோவுக்கு கால் பண்ணி நான் ஹாஸ்பிட்டல் வந்து வெளியில வந்துட்டேன் நீ நம்ம ரெகுலரா மீட் பண்ற இடத்துக்கு வந்துருன்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோவும் நேரம் ஹீரோயினா மீட் பண்றான் ரெண்டு பேருக்கும் ரொம்பவே சந்தோஷம் சோ ஹீரோ ஹீரோயின் கிட்ட அவன் என்ன கொலை பண்ணலாம் ஓகே ஆனா உன்னை எதுக்கு கொலை பண்ணணும் சோ உனக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா அப்படி இப்படின்னு கேட்க நம்ம ஹீரோயினா அன்னைக்கு இந்த பீசா கடையில இருந்து வெளியில வரும்போது மேனேஜர் பக்கத்துல தாத்தா இருந்தாருல அவரை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறா அந்த தாத்தா எப்போதுமே சின்ன பசங்களை கூட்டிட்டு வருவாரு அவருடைய பேரு இதுதான் அப்படின்னு ஒரு பேரை சொல்லிட்டு அன்னைக்கு கூட என்ன வெறிக்க வெறிக்க பாத்துட்டு இருந்தாரு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு போலீஸ் ஆபிசர் எல்லாம் வந்துடுறாங்க அவ்வளவுதான் நம்ம ஹீரோ வசமா மாட்டிக்கிட்டான்ல சோ அரெஸ்ட் பண்ணி கார்ல ஏத்தவும் மறுபடியும் நம்ம ஹீரோவோட லைஃப் ரீவேண்ட் ஆக ஆரம்பிக்குது அதாவது மறுபடியும் நைன்டீன் வருஷம் வந்துடுறான் இப்பதான் நம்ம ஹீரோவுக்கு நிறைய தெரியுமே சோ இந்த சான்ஸ் எப்படியாவது நல்லா யூஸ் பண்ணனும்னு பிளான் போட்டு ஒருவனுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டை கூப்பிட்டு எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் அந்த சின்ன பொண்ணை ரெண்டு நாள் ஒரு சேஃபான இடத்துல வச்சுக்கணும் அப்படி இப்படின்னு சொல்ல இவனுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டும் ஒத்துக்கிறான் ஸோ மார்ச் ரெண்டாம் தேதி பர்த்டேயும் வருது இந்த சின்ன பொண்ணும் ஹீரோவோட வீட்டுக்கு வரா வழக்கம் போல ரெண்டு பேருமே சம ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க இந்த நாளும் அப்படியே முடிய போகுது ஆனால் இந்த டைம் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அவனுடைய அம்மா கிட்ட நான் மட்டும் இந்த பொண்ணை விட்டுட்டு வந்துடுறேமான்ற மாதிரி சொல்லவும் ஹீரோவோட அம்மாவும் சரின்னு சொல்லிடுறாங்க ஸோ அந்த சின்ன பொண்ண கூட்டிட்டு அவளுடைய வீட்டுக்கு போகாம ஒரு கைவிடப்பட்ட பல மலையே பஸ்க்கு வராங்க ரொம்ப நாளா இந்த பஸ் இங்க தான் நின்றுட்டு இருக்கும் போல சோ இங்க வந்து இந்த சின்ன பொண்ணை தங்க வைக்கிறாங்க இப்படியே ஒரு நாளும் போகுது ரெண்டு நாளும் போகுது அப்ப இந்த சின்ன பொண்ணு மட்டும் பஸ்ஸுக்குள்ளேயே தனியா இருக்கும்போது யாரோ ஒருத்தன் டார்ச் லைட் அடிச்சுக்கிட்டே பஸ்ஸுக்குள்ள வரான் இவன் அந்த சின்ன பொண்ணை பார்த்ததும் பயந்து அப்படியே ஒளிஞ்சிக்கிறா ஆனா இங்க வந்தவன் இந்த சின்ன பொண்ணு இருக்கிறத பார்க்கல சோ அவன் பாட்டுக்கு இந்த பஸ்ஸுக்குள்ள எதையோ எடுத்துட்டு அங்க இருந்து போயிடுறான் அடுத்த நாள் நம்ம ஹீரோ அந்த சின்ன பொண்ணை பார்க்க வரும்போது இங்க நடந்த எல்லாத்தையுமே சொல்லி யாரோ ஒருத்தர் இங்க வந்தா வந்து இங்க இருந்து எதையோ எடுத்துட்டு போனா அப்படி இப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோவும் அப்படியே ஏதாவது கிடைக்குமான்னு தேடி பாக்கிறான் பார்த்தா ஒரு பேக்ல நிறைய பொருட்கள்லாம் இருக்குது என்ன பொருட்கள்னு பார்த்தா அந்த சீரியல் கிளருக்கு அகைன்ஸ்டா கிடைச்ச பொருட்கள் எல்லாமே இந்த இடத்துல இருக்குது இத பார்த்ததும் நம்ம ஹீரோ பயந்து போயிடறான் சோ அந்த சீரியல் கிளர் தான் இந்த பஸ்ஸுக்கு வந்துட்டு போயிருக்கான்ற மாதிரி புரிஞ்சுக்கிறான் சோ இனிமேல் இங்க இருந்தா நமக்கு தான் ஆபத்து அப்படின்னு வேக வேகமா அந்த பண்ணை கூட்டிட்டு நம்ம ஹீரோவோட வீட்டுக்கு வந்து அவனுடைய அம்மா கிட்ட இந்த சின்ன பொண்ணுடைய வீட்டுல ரொம்ப ரொம்ப டார்ச்சர் பண்றாங்கம்மா சோ அவ இங்கேயே இருக்கட்டும்ன்ற மாதிரி சொன்னதும் அம்மாவும் சரின்னு சொல்லி இந்த சின்ன பொண்ணை வீட்டுக்குள்ள விட்டுறாங்க சோ அந்த சின்ன பொண்ணு இன்னைக்கு நம்ம ஹீரோவோட வீட்டுல தான் தங்குறா அப்ப ஹீரோவோட அம்மா என்ன பண்றாங்கன்னா கிளாஸ் டீச்சருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி இந்த சின்ன பொண்ணு வீட்டுல ரொம்பவே டார்ச்சர் பண்றாங்களாம் சோ சைல்டு கேருக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதும் ஹீரோவோட கிளாஸ் டீச்சரும் சரி ஓகேன்னு சொல்லிடுறாரு சோ அடுத்த நாள் ஆகுது சோ அந்த சின்ன பொண்ணை வீட்டுல விடுறதுக்காக ஹீரோவும் ஹீரோவோட அம்மாவும் அந்த சின்ன பொண்ணை கூட்டிட்டு அவளுடைய வீட்டுக்கு போறாங்க இப்படி இந்த சின்ன பொண்ண

காப்பாத்திட்டோம் அப்படின்ற மாதிரி ரொம்பவே சந்தோஷப்படுறான் அப்புறமா ஹீரோவோட கிளாஸ் டீச்சர் நம்ம ஹீரோ கிட்ட வந்து ரொம்பவே பாராட்டி நல்லா பண்ணிருக்கடா தம்பி இவ்வளவு நாள் அந்த சின்ன பொண்ணை எங்கிட்ட தங்க வச்சிருந்த அப்படி இப்படின்னு கேட்கவும் நம்ம ஹீரோவும் அந்த கைவிடப்பட்ட பழைய பஸ்ல தான் சார் தங்க வச்சிருந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த டீச்சரும் நம்ம ஹீரோவோட மன தைரியத்தை ரொம்பவே பாராட்டுறாரு சோ எல்லாமே அப்படியே நார்மல் ஆகுது இப்ப நம்ம ஹீரோ எல்லாமே முடிச்சதுனால அப்படியே பிரசண்ட்டுக்கு வந்துடுறான் அப்புறமா என்னாச்சுன்னு தெரியல மறுபடியும் அவனுடைய லைஃப் ரீவெண்ட் ஆகி மறுபடியும் நைன்டீன் எயிட்டி எயிட்கே என்னடா அது சின்ன பொண்ணையும் தான் காப்பாத்தியாச்சு இல்ல அப்புறம் அதுக்கு மறுபடியும் மறுபடியும் ரீவெண்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே டிவி பார்த்தா அங்க ஒரு சின்ன பொண்ணை சீரியல் கிளர் கொலை பண்ணிட்டான்னு நியூஸ்ல ஓடுது ஸோ இந்த பொண்ணு யாருன்னு பாத்தீங்கன்னா மொத்தமா அந்த சீரியல் கிளர் மூணு பேரை கொலை பண்ணியிருந்தானு ஸ்டார்டிங்ல ஒரு புக்ல பார்த்திருந்தோம்ல அதுல ஒரு பொண்ணு இவனுடைய கிளாஸ் பொண்ணு அவளை எப்படியும் நம்ம ஹீரோ காப்பாத்தியாச்சு மிச்சம் இருக்கிற ரெண்டு பேர்ல இந்த பொண்ணு ஒருத்தங்கன்னு நம்ம ஹீரோவுக்கு தெரிய வருது நம்ம ஹீரோ என்ன நினைக்கிறானா அந்த சீரியல் கிளரையும் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்பதான் அந்த ரீவெண்ட் முடியும் அப்பதான் நம்மளுடைய அம்மாவும் தப்பிப்பாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோவுக்கு புரிய வருது இதே டைம்ல இவங்க வீட்டுக்கு அந்த பழைய ஃப்ரெண்டான போலீஸ் ஆபீஸர் வந்திருப்பாரு சோ இவர்கிட்ட அந்த கிரை பத்தி சொன்னா எவிடன்ஸ வச்சு அந்த கில்லரை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு அந்த பழைய பஸ்ல கில்லரோட பேக் பத்தியும் அதுக்குள்ள இந்த மாதிரி எல்லா பொருட்களும் இருந்துச்சுன்ற மாதிரி இந்த போலீஸ் ஆபீஸர் கிட்ட சொல்றான் உடனே அவரும் வேக அந்த பஸ்ல வந்து பாக்குறாரு அந்த பேக்க காணும் அப்ப அந்த போலீஸ் ஆபீஸர் நம்ம ஹீரோ கிட்ட நீ அந்த பேக்ல பாத்த எல்லா பொருட்களுமே அந்த சீரியல் கில்லரோட இதுதான் அவன் தான் அப்பா அம்மா இல்லாத குழந்தைகள் தனி இருக்கிற குழந்தைகள் எல்லாத்தையுமே கடத்தி கொலை பண்ணி பள்ளியை அடுத்தவங்க மேல தூக்கி போட்டுடுறான் இங்க இருந்த பேக்கையும் தூக்கிட்டு போயிட்டோம் போல அப்படின்ற மாதிரி சொல்றாரு இப்போ நம்ம ஹீரோவுக்கு யார் மேல சந்தேகம் வரும் அந்த டீச்சர் மேலதானே ஏன்னா அவர்கிட்ட தான் இந்த பழைய பஸ் பத்தி சொல்லி இருந்திருப்பான் சோ அதே மாதிரி இந்த பஸ்ல இருந்த பேக்கையும் காணும் அதனால அடுத்த நாள்ல இருந்து அந்த டீச்சரா ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான் அதே மாதிரி அந்த டீச்சரும் தனி இருக்கிற ஒரு சின்ன பொண்ணு கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு சோ இப்போ இந்த டீச்சர் தான் சீரியல் கிளர்னு நம்ம ஹீரோ கன்ட்ரெண்ட் யூனிஃபார்மே பண்ணிடுறான் அதே மாதிரி இப்போ ஒரு தனிமையில இருந்த பொண்ணு அந்த டீச்சர் பேசிட்டு இருந்தாருல அந்த பொண்ணு எங்கேயோ போக ஆரம்பிக்கிறா அந்த பொண்ணை நம்ம ஹீரோவும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே பின்னாடி போறான் அப்போ வெளியில வரும்போது அந்த சின்ன பொண்ணை காணும் அந்த டைம்ல ஒரு வேன் போகுது ஸோ அந்த வேன் யாரோட இதுன்னு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இவன் தான் சீரியல் கிளர்னு தப்பு பண்ணாத ஒருத்தனை பிடிச்சிட்டு போயிருந்திருப்பாங்கல்ல அவனுடைய வேன் தான் இது இதுக்கப்புறம் தான் இவனை பிடிக்க போறாங்க போல இதே டைம்ல இந்த டீச்சரும் வெளியில வந்துடுறாரு ஸோ அந்த டீச்சர் கிட்ட இந்த வேன் தான் ஒரு சின்ன பொண்ணு இருக்கிறா அவளை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொன்னதும் இந்த டீச்சரும் அவருடைய கார் எடுத்துட்டு ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு அந்த காருக்குள்ள தான் நம்ம ஹீரோவும் உட்கார்ந்து இருக்கிறான் அப்ப அந்த டீச்சர் நம்ம ஹீரோ கிட்ட ஆமா உனக்கு எப்படி இந்த சின்ன பொண்ணு இந்த வேன்ல தான் இருக்கிறான்னு தெரியும் அப்படின்னு கேட்கவும் அதுக்கு நம்ம ஹீரோ அது ஒண்ணும் இல்ல சார் நம்ம ஊர்ல ஒரு சீரியல் கிளர் இருக்கிறான் அவன் இந்த மாதிரி தனி இருக்கிற சின்ன குழந்தைங்களை எல்லாம் கொலை பண்ணி அடுத்தவங்க மேல பழிய போட்டுட்டு வந்துட்டு இருக்கான் அது வேற யாரும் கிடையாது நீங்க தானே அப்படின்னு ஓப்பனா கேட்டுறான் ஏன்னா உங்ககிட்ட மட்டும்தான் நான் அந்த பழைய பஸ் பத்தி சொன்னேன் அடுத்த நாள அந்த பேக்கை காணும் சோ நீங்க தான் அந்த சீரியல் கிளரா இருக்கணும் அப்படி இப்படின்னு சொன்னதும் அந்த டீச்சர் காரை நிப்பாட்டிட்டு பரவாயில்லையே கரெக்டா கண்டுபிடிச்சிட்டியே இனிமேல் நீயும் இருக்க போறது இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோவை தூக்கி பாலத்துல இருந்து பொத்துன்னு கீழே போடவும் நல்ல வேலையா நம்ம ஹீரோட வாழ்க்கை அப்படியே ரீவென்ட் ஆகி மறுபடியும் நம்ம ஹீரோ ப்ரெசென்ட்டுக்கே வந்துடுறான் ஆனா இப்ப எங்க வந்திருக்கான்னு பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ஸ்ல நம்ம ஹீரோ ஒரு ட்ரக்கை ஸ்டாப் பண்றேன்ற பேர்ல ஒரு கார் மேல மாதிரி ஆக்சிடென்ட் நடந்துச்சு இல்ல அந்த ஆக்சிடென்ட் நடந்து முடிஞ்சு ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது வந்துருக்கான் இப்படி இருக்க நம்ம ஹீரோ கூட ஒரு பொண்ணு இருக்கிறா இந்த பொண்ணு யாருன்னு பாத்தீங்கன்னா சின்ன வயசுல நம்ம ஹீரோ சைல்டு கேருக்கு அனுப்பி காப்பாத்தன அந்த குட்டி பொண்ணு தான் ஏன்னா பாஸ்ட்ல கொஞ்சம் சேஞ்ச் பண்ணதுனால பிரசென்ட் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கு அப்புறமா நம்ம ஹீரோ நேரா வீட்டுக்கு போய் பாக்குறான் பார்த்தா அவனுடைய அம்மாவும் ஹீரோட இருக்காங்க ஸோ நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இப்ப அந்த கில்லர் யாருன்னு தெரிஞ்சிருச்சு அவனை ஈஸியா பிடிச்சிடலாம்ல அதனால அதை நினைச்சுக்கிட்டே ஒரு பாலத்து கீழே நின்னுட்டு இருக்கும் அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் மழையினால ஒதுங்குறாங்க ஆனா இப்ப என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோவை யாருனே தெரியல ஏன்னா பாஸ்ட்ல கொஞ்சம் சேஞ்ச் பண்ணதுனால பிரசன்லயும் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்குன்னு சொல்லிருந்தேன்ல அதுல ஒண்ணுதான் நம்ம ஹீரோ ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கான்ல அனிமி கேரக்டர் உருவாக்குற கம்பெனி அதுல கூட நம்ம ஹீரோ கண்டுபிடிக்கிற அனிமி கேரக்டர் ஃபேமஸ் ஆகாமலே இருந்துச்சு இல்ல ஆனா இப்பதான் பாஸ்ட்ல சேஞ்ச் ஆயிருக்கிறத இருக்கிறதுனால நம்ம ஹீரோ டெவலப் பண்ண அனிமி கேரக்டர் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆகி பயங்கர ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்குது அதனால நம்ம ஹீரோவுக்கு நிறைய காசு வருது ஃபர்ஸ்ட் எப்படி காசு இல்லாததுனால தான் பார்ட் டைம்ல பீஸா கடையில வேலைக்கு இருந்திருப்பான் ஆனா இப்ப தான் காசு நிறைய வருதுல்ல இல்ல ஸோ பீஸா கடையில வேலைக்கு சேராம இருந்ததுனால நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோவை பத்தி தெரிய வரல ஏன்னா ரெண்டு பேருமே பீஸா கடையில தானே மீட் பண்ணிக்கிட்டாங்க ஆனா நம்ம ஹீரோவுக்கு ஹீரோயின் யாருன்னு தெரியும் இருந்தாலும் தெரியாத மாதிரியே ஹீரோயின் கிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறான் நம்ம ஹீரோயினுக்கும் ஹீரோவை கொஞ்சம் பிடிச்சி போயிருது அப்புறமா நம்ம ஹீரோ ஒரு லாயரை மீட் பண்றான் இது யாருன்னு பாத்தீங்கன்னா சின்ன வயசுல நம்ம ஹீரோட பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்தவன் அவங்க கிட்ட நம்ம ஹீரோ என்ன சொல்றான்னா நம்ம டீச்சர் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு எங்க இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி எல்லா டீடைல்ஸும் எனக்கு வேணும்ன்ற மாதிரி விசாரிச்சிட்டு இருக்கிறான் அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோயினை காமிச்சா ஒரு சீன்ல நம்ம ஹீரோயின் வேலையெல்லாம் முடிச்சிட்டு வெளியில வரும்போது இந்த கடையோட மேனேஜர் கூட ஒரு தாத்தா பேசிட்டு இருந்தார்ல அந்த சீன் தான் இப்ப நடக்குது அந்த தாத்தா வேற யாரும் இல்ல ஹீரோவோட கிளாஸ் டீச்சர் தான் அப்புறம் இப்படின்னா அந்த தாத்தாவோட பேரை ஹீரோயின் ஹீரோ கிட்ட சொல்லும் போது கூட ஹீரோக்கு எதுவுமே தெரியல இல்லையே பார்த்தா என்னன்னா இந்த லாயர் ஃப்ரெண்ட் என்ன சொல்றான்னா டீச்சர் ஒரு பெரிய அரசியல்வாதி பொண்ண கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அவருடைய பேரை மாத்திக்கிட்டு வாழ்ந்துட்டு வந்திருக்கிறாரு அவருடைய பேர் இதுதான் அப்படின்னு ஒரு பேரை சொல்லவும் ஹீரோவுக்கு டக்குன்னு நம்ம ஹீரோயின் சொன்ன பேரு ஞாபகத்துக்கு வருது ஸோ இந்த டீச்சர் தான் அந்த சீரியல் கிளர் அப்படி இப்படின்னு எல்லா உண்மையுமே இந்த பெஸ்ட் ஃப்ரெண்டான லாயர் கிட்ட நம்ம ஹீரோ சொல்லிடுறான் இப்போ அப்படியே கட் பண்ண அந்த கடைசி நாளும் வருது அதான் ஒரு மால்ல இருந்து வெளியில வரும்போது அப்படியே ரீவெண்ட் ஆகிட்டே இருந்துச்சு அந்த நாளும் வருது அப்ப அந்த டீச்சர் தனிமையில இருக்கிற ஒரு குழந்தைய பேசி மயக்கி அப்படியே அவருடைய கார்ல ஏத்தலாம்னு வரும்போது அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்துடுறான் சோ நம்ம ஹீரோவை பார்த்ததும் அந்த டீச்சர் பயங்கரமா ஷாக் ஆகிடுறான் சோ அப்படியே ரெண்டு பேரும் ஒரு மாடியில இருந்து மீட்டிங்க போடுறாங்க எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் கொலை பண்ணீங்க அப்படி இப்படின்னு கேட்கவும் இப்ப அந்த டீச்சர் சொல்றாரு இந்த சின்ன குழந்தைங்க எல்லாம் ரொம்பவே தனிமையா இருக்காங்க சோ அவங்கள கொலை பண்ணி நான் அவங்களுக்கு நல்லதுதான் பண்ணி இருந்திருக்கிறேன் ஏன்னா இப்பவே தனிமையா இருக்காங்கன்னா அவங்க வாழ்க்கை ஃபுல்லாவே கஷ்டப்பட்டுட்டு தான் இருப்பாங்க அப்படி இப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவுக்கு சம்மர் டென்ஷன் ஆகிடுது அடுத்தவங்களுடைய உயிரெடுக்க எடுக்க நீ யார்டா அப்படின்னு அந்த டீச்சரை பிடிச்சி அட்டாக் பண்ண வரவும் அவரை பார்த்தீங்கன்னா கையில ஒரு கத்தி வச்சிருந்திருப்பார் போல அதை எடுத்து நம்ம ஹீரோவோட கழுத்துலயே அறுத்துடுறாரு சோ ரத்த வெள்ளத்துல நம்ம ஹீரோ கீழே விழ கரெக்டா அந்த இடத்துக்கு இந்த லாயர் நிறைய போலீஸ் ஆபீசரை கூட்டிட்டு வந்துடுறாரு ஆனா என்ன பண்றது கொஞ்சம் லேட்டா வந்ததுனால ஹீரோ ரத்த வெள்ளத்துல அந்த இடத்துல செத்து போறான் அந்த சீரியல் கிளரான டீச்சரையும் பிடிச்சிடுறாங்க அப்படியே கட் பண்ணி பத்து வருஷத்துக்கு அப்புறம் காமிச்சா அதாவது ரெண்டாயிரத்தி பதினாறாவது வருஷம் காமிச்சா நம்ம ஹீரோட கல்றைக்கு நிறைய பேர் வந்து அஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க அதுல சின்ன வயசா இருக்கும்போது ஒரு பொண்ணை காப்பாத்தணும் பாத்தீங்கல்ல அந்த பொண்ணும் நிக்கிறான் இப்போ அப்படியே கட் பண்ணி எந்த சைடு நம்ம ஹீரோயின் காமிச்சா நம்ம ஹீரோ கிரியேட் பண்ண அனிமி கேரக்டரை ஒரு புக்காவே ரிலீஸ் பண்ணி இருப்பாங்க. அதுல உள்ள கதையை நம்ம ஹீரோயின் பாடிக்கிறா அப்படியே இந்த படத்தையும் முடிக்கிறாங்க உண்மைக்குமே ரொம்ப ரொம்ப வித்தியாசமா இருந்திருக்கும்ல அது போக நம்ம கிரா நடிச்சிருக்கிறதுனால இந்த படம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் சோ இந்த படம் எப்படி இருந்துச்சுன்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க அது போக இன்னுமே நீங்க மிஸ்டர் ஃபேமிலியில வந்து ஜாயின் பண்ணலன்னா மறக்காம ஜாயின் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐக்கனை பிரெஸ் பண்ணி ஆ எல்லாம் போட்டுக்கோங்க புது இன்ஸ்டா ஐடியா ஃபாலோ பண்ணவங்களாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க பேரு மிஸ்டர் வாய்ஸ் ஓவர் ஃபேமிலி சேஃப் ஆருங்க உங்களுக்கு பிடிச்சவங்கள ரொம்ப ரொம்ப சேஃப்பாக பார்த்துக்கோங்க